அவன் சன்னிதானத்துல அவனே நிச்சயம் பண்ணி இருக்கும் போது யாரால மாத்த முடியும்? ஆரத்தி எடுத்துங்கோ. கல்யாண பிராப்தி ரஸ்து சுபஸ்த ஸ்ரீ கிரகு. ஆஹா, நான் நினைச்ச பொண்ணு மடியிலயே வந்து உட்காந்துட்டாளா? எல்லார் பக்திக்கு பொண்ணுதான் வரும். என் பக்திக்கு ஆஞ்சநேயரே வந்துட்டாரு. ஆஞ்சநேயா, ஓடுங்க. சக்சஸ். நம்ம திட்டத்தோட அடுத்த கட்டம் கல்யாணம் தான். என் ஆளு சரியான கல்லூரி மங்க, என் ஆளு ஊம குசும்ப. இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறத நிச்சயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க போறது இல்ல. அதனால அண்ணன் காதலிக்கிறது தம்பிக்கும், தம்பி காதலிக்கிறது அண்ணனுக்கும் தெளிவிப்போம். டன். என்னங்க எல்லாத்த பத்தியும் பேசுறீங்க, ஆனா நம்ம கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசவே மாட்டேங்கிறீங்களே. என்ன பண்றது கிரிஜா? எங்க அண்ணன் ஒரு தீவிர ஆஞ்சநேயர் பக்தர், எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அப்படியா? எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்க மாட்டாரா? பாங்க. ஐயோ, எங்க அண்ணன் வந்தாரு. ஹாய் கிரி. ஹாய் வனஜா. வாங்க. அப்பா வர்றாரு. இது வித்தியாசமான ஹோட்டல் போல இருக்கு. பாரு, அம்பளைங்க ஆளாளுக்கு தலையில ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க ஐயே. தெரியலையே, நானும் ஒண்ணு மாட்டிக்கணும் போல இருக்கு. அதாங்க ஹெல்மெட் வச்சிருக்காங்க. இந்த ஹெல்மெட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமா, வழுக்கைய மறைச்சிடுச்சு இல்ல. மெனு எல்லாம் வேண்டாம்ப்பா. 4 ஐஸ்கிரீம், 4 குலாப் ஜாமுன், 5 கிளாஸ் ஐஸ் வாட்டர். ஓகே. இப்ப தாங்க புரியுது எதுக்கு என்னங்க கூட்டி வந்தீங்கன்னு. ஆமாண்டி, பக்கத்துல பையங்க இல்ல, இப்ப சாப்பிட்டா தானே உண்டு. இது வேறயா? அது சரி. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் மேட்ச் பாக்ஸ் கொடுக்குறீங்களா? நானே குனிஞ்சு எடுத்துக்கிறேன் சார். இந்த ஹோட்டல்ல எதுக்கு எல்லாருக்கும் ஹெல்மெட் கொடுக்கறாங்கன்னு இப்பதான் புரியுது. ஹெல்மெட் இல்லாம மோதி இருந்தா தலையத்த நேரம் குலாப் ஜாமுன் மாதிரி வீங்கிருக்கும் இல்ல? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. குலாப் ஜாமுன் இன்னும் வரல. வருங்க. அப்பா, அடிவு. எனக்கு அடிபட்டதுக்கு அந்த ஹெல்மெட்காரங்க அப்பான்னு கத்தினா? உங்களுக்கு அடிபட்டா அவனுங்களுக்கு விளைக்குது போல இருக்கு. இந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சதுமே அவன் தலையில இடிச்சுக்கிட்டீங்க. அடுத்து இவன் என்னடானா உங்க தலை மேல கொட்டிட்டான். நீங்களாவது ஹெல்மெட் போட்டிருக்கீங்க. என் தலையில ஒண்ணும் இல்ல. எதையாவது எடுத்துட்டு வந்து என் தலையில கவுத்துருவான். வேற ஹோட்டல் போல வாங்க. குலாப் ஜாமுன். அட, வேற ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். வாங்க. குலாப் ஜானு, குலாப் ஜானு. நல்ல வேலை எங்க அப்பா போயிட்டாரு. ஆமா அண்ணே, பார்த்திருப்பானோ. சரி, இப்படியே ஹோட்டல் ஹோட்டலா சுத்தி இருந்தா நம்ம கல்யாணம் எப்ப நடக்கும்? யாருக்கு தெரியும் தம்பி? எப்படியாவது நீ தான் அப்பா கிட்ட சொல்லணும். ஐயோ, நானா? இப்படியே பயந்துட்டு இருந்தா எப்படி? நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு வரோம். இப்படியே வந்துடாதீங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு தலைய தலைய புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு இருந்தாதான் பிடிக்கும். புடவை கட்டிட்டு வரணுமா? ஏன், ஏதாவது தப்பா சொல்லிட்டனா? இல்ல, அதையும் நீங்க தான் வாங்கி தரணும். வாங்கி தரேன். காரியம் நடக்கணும்னா வாங்கி தந்தானே அவனு. எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி. கிரிஜா, இது நல்லா பிடிச்சிருக்கா? எனக்கு இது நல்லா இல்ல. எனக்கு எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப என்ன விலை? 10,525. அவ்வளவு விலையா? என்ன இதுக்கு போய் இவ்வளவு விலை சொல்றீங்க? என்னடி இதுக்கே அவ்வளவு வாய புலக்கறாரு. இப்போ ஏன் ராஜாவை பாரு. ஏனுங்க, இந்த போடுவே நான் எடுத்துக்கட்டுமா? எடுத்துக்கோ. ஏ ஆனந்த் ஒன்னும் சளைச்சவர் இல்ல.
என்னங்க நான் 15000 ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கிட்டுமா 5000 என்னங்க நான் 20000க்கு எடுத்துக்கறேன் அம்மாடி கொஞ்சம் இருமா நீங்க என்ன புடவை எடுக்க வந்தீங்களா இல்ல எங்களை ஏலம்பட்டு விக்க வந்தீங்களா 10000 5000 20000 ஏத்திட்டே போறீங்க என்னையும் தம்பி பிரிச்சு பேசாதீங்க ரெண்டு பேரும் 10000 ஆளுக்கு ஒரு புடவை எடுத்துங்க அண்ணன் சொல்றதா சரி இந்த சாரிக்கு மேட்சிங்கா ப்ளவுஸ் தாங்க டைலர் இங்க இருக்காரு அளவு கொடுத்தீங்கனா தச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிரும் அளவு கொடுத்துட்டு வந்துடுறோம் வா ஏய் புடவை எடுக்கிறதுல கூட இவங்களுக்குள்ள இருக்கிற ஒத்துமையை பாத்தியாடி நாளைக்கே அந்த ராமநாத நம்ம காதலுக்கு ஒத்துக்கலன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லுவாங்க போல இருக்கு நீ ஒண்ணும் கவலைப்படாத இந்த ஜாக்கெட் மேட்டரை வச்சே ராமநாதன்ட்ட இவங்கள மாட்டி விடுறேன் எப்படி பாரு முதல்ல நான் அளவு கொடுத்துறேனே ஓகே 16 நோட் பண்ணிக்கமா அம்மா முன்பக்கம் திரும்புங்க என்ன தைரியம் கொஞ்சம் கூட பிடிக்காது இப்ப என்னதான் செய்யறது நீங்க வேணா அளவிடுங்க நான் எடுக்கிறேன் தாலி கட்டுறது மேல இந்த பொண்ணு மேல எப்பறா கை வைப்ப இப்படி செஞ்சா என்ன எப்படி பீச்சில ஓட்ட பந்தயம் வச்சு மணல தள்ளி அளவெடுத்துறோம் வெரி குட் தம்பினா தம்பிதான் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க உங்க மேல கை வைக்காம நாங்க அளவெடுக்கறோம் அது எப்படிங்க முடியும் பாருங்க பண்ணி காட்டுறோம் ரெடியா ரெடியா ஓகே 1 2 3 ஐயோ கீழ வந்துட்டாங்களே பாத்து பாத்து மெதுவா பாத்து பாத்து ஒன்னு அடிக்கடி பண்ணலையே அடிபட்டுச்சா பரவாயில்லையே ரெண்டு பேரும் பச்சை வண்டிங்களே வந்து நீங்க வந்து வண்டியில உட்காருங்க அண்ணன் கொஞ்சம் கிழிஞ்சு எல்லாம் பொறுக்கணும்னாரு நாங்க பொறுக்கிட்டு வந்துடுறோம் வாங்க வாங்க நீங்க வண்டியில பத்திரமா இருங்க நாங்க வந்துடுறோம் சீக்கிரம் வந்து யார் எந்த பக்கம் வந்தாங்க தெரியலையே நீ முதல்ல அளவிடுனே ஜாக்கெட் அவங்க மாத்திப்பாங்க ஓகே சைலன்ஸ் டாக்டர் ரவுண்ட்ஸ் வரார் குட் டாக்டர் குட் மார்னிங் ஹலோ போயிட்டீங்களா இன்னும் இருக்கீங்க ஓகே பிபி பல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா பார்த்தாச்சு டாக்டர் எக்ஸ்ரே கொடுங்க மேரி இந்த உடம்புக்கு எதுக்கு எக்ஸ்ரே எடுத்த என்ஜினியர் டார்ச் அடிச்சு பார்த்தாலே எல்லாம் தெரியுமே டாக்டர் சாரி டாக்டர் உணர்ச்சி வசப்பட்டேன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் இருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது சிகரெட்டு மட்டும்தான் குடிப்பேன் எப்பெல்லாம் சிகரெட் பிடிப்பீங்க எப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறேனோ அப்பெல்லாம் தம் அடிப்பேன் எப்பெல்லாம் தண்ணி அடிப்பீங்க எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிட்றேனோ அப்பெல்லாம் தண்ணி அடிப்பேன் எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்க எப்பெல்லாம் பலான வீட்டுக்கு போறேனோ அப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன் ஏன் சார் இப்படி உலகத்துல உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சுட்டு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு போய் சொல்றீங்களா கஞ்சா கலக்கல் இதெல்லாம் இல்ல போல இருக்கு அந்த பழக்கத்தையும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர் அதனால பாடி ஒன்றும் அஃபெக்ட் ஆகாத அப்போ இவருக்கு மூங்கில் கீத்து மேல எல்லாம் சொல்லிடு ஐயோ இவர் கிறிஸ்டியன் அப்ப பெட்டிக்கு சொல்லு இவருக்கு எதுக்கு பெட்டி சூட் கேஸ் போதுமே அப்ப விஐபி சொல்லு என்னையா கண்ணையா எப்படி இருக்க டாக்டர் சாக்கியங்களா உன் மயக்கம்லாம் எப்படி இருக்கு அப்பப்ப வருது அப்பப்ப போகுது அது என்ன உன் சொந்தக்காரங்களா நான் அடிக்கடி வந்து போறதுக்கு மேரி போய் காட்டன் எடுத்துட்டு வா ஒரு 50 ரூபா கேட்டா தரமாட்டேன்ட்ட போகும்போது என்னையா கொண்டு போக போற பிரஷர் இறங்குதியா ஏறிச்சு மேரி போய் தர்மோமீட்டர் எடுத்து போ ஏறுது ஏறுது அப்பு பிபி ஸ்டடியா இல்லாம ஏறி ஏறி இறங்குதியா ஒரு நிமிஷம் டாக்டர் மேரி நீ கொஞ்சம் தள்ளி போ இப்ப இறங்கிருக்குமே இறங்கிடுச்சு இப்ப ஏற வைக்கட்டுமா மேரி நீ கொஞ்சம் பக்கத்துல வா இப்போ ஏறிடுச்சு எப்படி அதெல்லாம் டாக்டர் இவர் பிபி ஏறி இறங்குறதுக்கு காரணம் இவர் உடம்புல டாக்டர் நம்ம மேரி தான் பார்வதி டாக்டர் வந்த உடனே எப்போ வீட்டுக்கு போலாம்னு கேட்ட வாட் மிஸ்டர் கணபதி இப்ப நெஞ்சு வலி எல்லாம் ஒண்ணும் இல்லையா நல்லா இருக்கு டாக்டர் இவருக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வராது டோன்ட் வரி ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் நீங்க வீட்டுக்கே கூட்டி போலாம் அப்ப டிஸ்சார்ஜ் பண்ணிடு சரி டாக்டர் என்ன மிஸ்டர் கணபதி நீங்க வீட்டுக்கு போலாமா டாக்டரே சொல்லிட்டாரு இந்தாங்க இதுவரைக்கான பில் ஹலோ க்ளோஸ் மாமா வேலை கறிச்சல்லம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லிருக்கான்
கவலைப்படாதீங்கம்மா, அதான் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். ஆ, குட் மார்னிங் பா. ஆ, குட் மார்னிங். காலையில எழுந்து படிச்சியா? படிக்கலையா? படிக்கல? இல்ல, நானும் படிக்கல, அதனால தான் கேட்டேன். சரி, அத விடுங்க. என்ன காலை டிபன் இன்னைக்கு? வழக்கமா வைக்கிற இட்லி, வடை, பொங்கல், அவியல் தான். குட் மார்னிங் பா. குட் மார்னிங். வேற வழி இல்ல, சாப்பிட வேண்டியதுதான். அந்த வடை எடு. எல்லாரும் எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்களா? நல்ல நேரத்துல தான் வந்திருக்கிறேன். பூஜையை முடிச்சிட்டு வரதுக்குள்ள பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா வாங்கிக்கங்க. நீங்களும் வந்து உட்காருங்கம்மா, சாப்பிடலாம். பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த எல்லாருக்கும் பரிமாறிட்டு அப்புறம் நாங்க சாப்பிடுறோம். அட, அவங்கவுங்க பரிமாறிப்பாங்க, உட்காருங்கம்மா. போடு படையடு. அப்பா, என்ன செஞ்சீங்க? இருமினண்டா. ஓ, இருமுனீங்களா? எனக்கு குதிரை கணிக்கிற மாதிரி இருந்துச்சு. நீ மிருகங்களோட பழகி பழகி வர வர மனுஷங்களோட இருமலுக்கு தும்மலுக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கிற. அப்பா வாங்க, வாய தரங்க. மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணிடலாம். ஆனா இனிமே அப்பா ஐஸ் சம்பந்தப்பட்ட எதையுமே சாப்பிட கூடாது, குறிப்பா ஐஸ் வாட்டர் குடிக்கவே கூடாது. சாப்பிடும் போது மட்டும் ஒரே ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர். ஆமாங்க பாவம், ஒரு கிளாஸ் சாப்பிடுறதுனால ஒண்ணும் ஆயிடாது. எப்பவும் குடி கூடாது. அவன் டாக்டர் படிச்சிருக்கான், அவன் சொல்றதான் கேட்கணும். டேய், அந்த குலாப் ஜாமுனையாவது எடுற. ஆ பா, விளையாடுறீங்களா? உங்களுக்கு ஏற்கனவே சுகர் ஜாஸ்தியா இருக்கு, இனிமே நீங்க ஸ்வீட்ட பார்க்கவே கூடாது. ஐயோ, என்னங்க நீங்க, ஒரே ஒரு குலாப் ஜாமாவது சாப்பிட்டுங்க. ஏய், அவன் தான் சாப்பிட கூடாதுன்னா நீ சாப்பிடு சாப்பிடுனா என்ன அர்த்தம்? பேசாம இரு. டேய், எதையுமே சாப்பிட கூடாதுன்னா எதை சாப்பிடுறது? அருகம்புல், முளைக்கீரை, சொல்லு. இந்த மாதிரி கீரை எல்லாம் சாப்பிடலாம். அப்ப ஆடு மாடு சாப்பிடுறதா சாப்பிடுன்னு சொல்லுங்க. டேய், ஆடு மாடுன்னா ஞாபகம் வந்துருச்சு. அப்பா, முருகன் போனதுல இருந்து நாங்க டிஸ்பென்சரி லேட்டாவே போயிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஆளை பார்த்து வேலை வைங்கப்பா. டேய், நீங்க டிஸ்பென்சரிக்கு லேட்டா போறீங்கன்னு எனக்கு தெரியாதா? அதனால என் ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு பொண்ணையே நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். எந்த நேரத்திலயும் வந்துருவாவ. அப்படியா மாமா? மருமகங்க வனஜா கிரிஜா சொன்னாங்களே. இது என் மூத்த பையன் ஆனந்த். வணக்கம் மாமா. வணக்கம். மாட்டு டாக்டரா இருக்கா? மாட்டு டாக்டரா? மாடு என்ன உங்ககிட்ட வந்து சொல்லுமா மாமா? என் கை வலிக்குது, வயிறு வலிக்குது. அதுக்காக தான் நாங்க எல்லாம் படிச்சிட்டு வந்திருக்கோம். ஐயோ, கோச்சிட்டா? சரி மாமா. ராஜா, இங்க வாப்பா. இது ரெண்டாவது பையன், இவனும் டாக்டர். வணக்கம் மாமா. வணக்கம். இவர் என்ன ஆட்டு டாக்டரா? மனுஷங்க டாக்டர். ஐயோ, ஒரு ஆட்டு ஆசிரியத்துக்கு வீட்டுல டாக்டர் இருக்கிறது எவ்வளவு நல்லது மாமா. உன் பேர் என்ன? செல்லுமா மாமா. செல்லம்மா? மாமாவா? நான் செல்லம்மா, நீங்க மாமா. மாமா. அப்பா, ஸ்வீட், ஐஸ் வாட்டர், டிஃபன் டாப். மாமா, கல்யாண சமையல் சாதம் பழைய படத்துல வர்ற மாதிரி தொப்பைய பாரு, பிடிச்சிடுறாப்ல. எல்லாரும் என்ன மாமா மாமாங்கிற நீ? ஐயோ, தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. சின்ன வயசுல இருந்தே ஐயர் வீட்டுல வேலை பார்த்தீங்களா மாமா? அதனால எல்லாரும் மாமா மாமான்னு கூப்பிட்டு பழகி பச்சுங்களா மாமா? அதான் தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. இன்னொரு வாட்டி மாமான்னா பின்னிடும் பின்னி. அப்ப நான் வரேன் மாமா. மாமாவா? அவ பேசிக்கிட்டு இருந்தால அதான் மாமான்னு வந்துருச்சு. வர சித்தப்பா. ஐயோ, என்னது? நீ அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ மரியாதை கொடுக்க வேண்டாம். முக்கியமான நபர் வராங்க. இவ என் பொண்டாட்டி, பேரு வடிவு. ஐயோ, என்ன லட்சம் பேரமா இருக்காங்க மாமா? ஆச்சரிய வர மாட்டேங்க மாமி. என்ன ஆச்சரியங்க, இந்த காலத்துல இப்படி மரியாதை தெரிஞ்ச ஒரு வேலைக்காரி? இவங்கள உனக்கு தெரியாதே? வனஜா, கிரிஜா. ஆ, இவங்கள எனக்கு பேர் தெரியல. உனக்கு தெரியாதுமா இவங்கள? என் ஃபேக்டரியில தானே நீ வேலை செய்யற. சரி சரி, உள்ள வா, சமையல் கட்ட காட்டுறேன். போய் தந்துறேன்மா. இவள எங்க இருந்து புடிச்சீங்கம்மா? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்ல எல்லாரும் பைத்தியம் புடிச்சு பாய புரண்ட போறாங்க. அவசரப்படாத நைனா, டாக்டர் இப்ப வந்துருவாரு. நல்ல பிள்ளைல, செல்ல பிள்ளைல, என் கண்ணு பிள்ளைல, நல்ல குழந்தை. அவர் படத்துல டைப் அடிக்கும், பூ பறிக்கும், குழந்தை அழுதா தொட்டில் ஆட்டும், வில்லனை துரத்தும். இத ஜனங்க பாத்து பாத்து கை தட்டி திஷ்டி பட்டு போச்சுப்பா. திஷ்டி பட்டா மந்திரிச்சு தயத்து கட்டியா? ஏன் எங்க உணர்ந்த? ரெண்டு மூணு நாள பால் முட்டை எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான். பேஜாராக்குது. மருந்து எதாச்சும் கொடுப்பா? இந்த சின்ன விஷயத்துக்கு நான் மருந்து கொடுக்கறது இல்ல. உள்ள டாக்டர் இருக்காரு, அவர் கொடுப்பாரு. போ போ. ஒரு நல்ல கேஸ் வந்திருக்கு. இந்த பாம்பு எதுவுமே சாப்பிடறதா? கொஞ்சம் பாருங்க. வாயத்துற பாம்பு வாயத்துறையா?
சார் ஹார்மோனே வாசிக்கிறா? நரம்பு டெஸ்ட் பண்ணையா? ஒன்னும் கவலைப்படாத, ஒரு மருந்து எழுதித்தரேன், எல்லாம் சரியா போயிடும். குப்சாமே, இந்த மருந்த கலை கூட சார். ஏ சார், இந்த பாம்பிங்கல் பாம்பரியும் சொல்றாங்களே, பாம்பு கால் இருக்கா சார்? பாம்பு காலை பாக்கணுமா காமியா? இந்த பார், இல்ல பாம்பு கால் இல்ல, பாம்படி தான் இருக்கு. ஏ சார், மருந்து தேன்ல கழிச்சு கொடுக்கலாமா? தேன்ல கலந்து வேணா நீ சாப்பிடு, பாம்புக்கு முட்டையில மூணு வேளை கலந்து கொடு, சரியா போயிடும். சரி கொடுக்குறப்பா. இந்தா இந்த மூணு வேளை கொடு. எவ்வளவு தரணும்ப்பா? 50 ரூபாய். இந்தா. யோ பாம்பு, நம்மள கொஞ்சம் கவனியா. இந்தா குட்டி பாம்பு, நீ வச்சுக்கோ. யோ பாம்பு, ஐயோ பாம்பு, அட பாம்பு, இங்க போய் நான் குத்தி கட்டணும். செல்லம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல செஞ்சுமா, எங்க கிராமத்துல ஐபிஎஸ் மாஸ்டர்ல ஒரு சார்ல அடிக்கும், கூடவே சேர்ந்து ஒரு காத்து வரும், அதுக்கணக்கா சில்லுன்னு இருக்கு. இப்படிதான் எங்க பெரிய தாத்தா, மில்ல வேலை பாக்குற பெரிய தாத்தாவும், நானு எங்க அப்பதா எங்க ஆத்தா நாலு பேரும் ரெண்டாவது தாத்தா சினிமா பாத்துட்டு வர வழியில செல்லம்மா பெரிய இடி அடிச்சுமா. அதெல்லாம் அப்புறமா கேக்குறோம். ஆமா, இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கோம். சொல்லுங்க மாமா. ரொம்ப பாவம் செல்லம்மா, அவருக்கு இந்த வீட்டுல யாருமே ஐஸ் வாட்டர் குடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அச்சச்சோ மாரியாத்தா, சில்லு தண்ணி குடுக்க கூடாதுமா? ஐயோ ஏன்? அது அது மாமாவுக்கு உள்ளாக்கு வளருது. ஐயோ மாமா குள்ள கொளர்த்தா? எனக்கு அப்படித்தான். அப்ப மாமா இனிமே என்ன மாதிரி பேச போறாரா? ஆமா மாமா உன்ன மாதிரியே பேச போறாரு. மாமா பாவம் ஜில் தண்ணி குடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அதனால ராத்திரி ஆனோன்னு யாருக்கும் தெரியாம ஒரு பாட்டில் ஜில் தண்ணிய எடுத்து போய் குடுக்குறியா? என்னம்மா இப்படி கேட்டீங்க? அவர் எனக்கு தெய்வம் மாதிரி, வேலை போட்டு கொடுத்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவருக்கு ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்க கூட முடியாத எனக்கு. அப்படி இல்ல செல்லம்மா, நீ அந்த பாட்டில கொண்டு போகும்போது யாருக்கும் தெரியாம மறைச்சு கொண்டு போனோம். ஆமா பாக்க, இது என்ன பெரிய சமாச்சாரம்? இப்படியே மறைச்சு எடுத்துட்டு போற ஏதாவது தெரியுதா பாருங்க. யார் பாப்பாங்க? இப்படிதான் நானும் எங்க சித்தி பண்ண ஒரு நாளைக்கு கிராமத்துல கிணத்துல உட்காந்து இருக்கும் போது அவ மாமங்கார எதையோ மறைச்சு எடுத்துட்டு போற அம்புயா கவிதுக்கு நாங்க ரெண்டு பேரும் பாத்துட்டோம், பின்னாடியே போனோம். போயிட்டாளா? எனங்க எனங்க வீடு அதர்றப்பே நினைச்சேன் நீதான் ஒடியாரன். உங்க அப்பாவுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன சொல்ற? உங்க அப்பா வேலைக்காரி கிட்ட பணம் கொடுத்து பிராண்டி பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லிருக்காரு. எங்க அப்பாவை அடி குடிக்காரன் சொல்ற? அவர் எவ்வளவு நல்லவர்னு எனக்கு தான் தெரியும். சாதாரண ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்பாரு, அப்பேற்பட்ட ஒரு பிராண்டி குடிக்கிறாருன்னு சொல்ற. நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்க, உங்க கண்ணால பார்த்தா அப்ப நம்புவீங்கல்ல. வாங்க. என்ன பா இன்னும் தூங்கல? அம்மா அப்பா குடிக்கிறாரா? அம்மா குடிக்கிறாரா? அங்க பாருங்க. யார் பார்க்கல? நீங்க பாங்க மாமா. நான் சொன்னபோது நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்களே பாருங்க. அண்ணே எத்தனை நாளா இது நடக்குது? என்ன கேட்டா எனக்கு, என்ன கேட்டா எனக்கு அப்புறம் தெரியும். வணிஞ்சா சொல்லிதான் எனக்கு தெரியும். ஏதோ எங்களால தெரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா. ஐயோ உங்க அப்பாவை பத்தி நான் என்னென்னமோ நினைச்சுட்டு இருந்தேனே. அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத. அண்ணே நீ போய் நல்ல நாலு கேள்வி கேட்டு. நானா? என்ன இப்படி பயந்து சாவுற? யார பார்த்து பயப்படுறேன்னு சொல்ற? இன்னைக்கு வண்டலூர் ஜூல உடம்பு சரியில்லாத புள்ளிக்கு கூண்டுக்குள்ளே போய் அது வாயிலேயே மாத்திரை போட்டு வந்தேன், தெரியுமா உனக்கு? ஆமா ஆமா, இவர் பெரிய மாவீரன் நெப்போலியன். ஏன் வீட்டுக்காரர் சொல்றீங்களே? நீங்களே கேட்க வேண்டியதானே. ஏன் ஏன் வீட்டுக்காரருக்கு என்ன பயம்? ஏங்க நீங்களே போய் கேட்டு வாங்க. எனக்கு என்ன பயம்? நான் போறேன். அதான் போடா, போய் நாலு வாரத்தை நறுக்குன்னு கேட்டு வா. நாலு வாரத்தை என்ன, நிறையவே கேக்குறேன். இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கு இந்த அலைச்சல் அலைய வேண்டியிருக்கு. அப்பா இந்த நேரத்துல ஏன்டா இங்க வந்தேன்? யாருக்கும் தெரியாம அந்த பாலா போனதை குடிக்கிறீங்களே, அதை கேட்கத்தான் வந்தேன். நான் என்ன பாட்டில் பாட்டிலா குடிக்க போறேன்? ஒரே ஒரு கிளாஸ் குடிக்க போறேன், அதுல என்ன தப்பு? அரை கிளாஸா இருந்தாலும் குடிக்க கூடாது, குடிக்கிறது தப்பு தான். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே சுகம் அதை குடிக்கிறதான். நான் உங்களை நான் குடிக்க விட மாட்டேன். நான் குடிப்பேன், அதை தடுக்கிற உரிமை பொண்டாட்டி புள்ள யாருக்கும் கிடையாது. போடாவில்ல வெள்ள போடா. அப்பா என்னையா வெளில போ சொல்றீங்க? இத்தனை நாள் நீங்க சொல்றத நாங்க கேட்போம், நாங்க சொல்றதான் நீங்க கேப்பீங்க. ஆனா இன்னைக்கு தூக்கி எறிஞ்சு பேசிட்டீங்களப்பா. இனிமே எனக்கு என்ன? உங்க இஷ்டம் போல குடிங்க, நல்லா குடிங்க. ஒரு கிளாஸ் என்ன, 9 கிளாஸ் குடிங்க. பாட்டில் பாட்டிலா குடிங்க. பாட்டில் பாட்டிலா என்னடா, பீப்பா பீப்பாவா குடிப்பேன்? ஒரே ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கு இவ்வளவு தகராறு பண்றான், அதிக பிரசங்கி. மாமா இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஏன்தான் உங்களை இவ்வளோ பாடுபடுத்துறாங்களோ என் மனசு கேட்கல. இப்போ வீட்டில் யாரும் இல்லை, அதான் உங்களுக்கு பிடிச்ச குலோப் ஜாமீன் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ என் மருமக இல்லைம்மா, மக. என்னங்க
மாமா ஏண்டி என் புருஷன் மாமாவுக்கு ஸ்வீட் தரக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல? என் புருஷன் சொல்லலையே. உன் புருஷன் மாட்டு டாக்டர், அவருக்கு சக்கரை வியாதி பத்தி என்ன தெரியும்? மாமா என்ன மாடா? ஐயோ மாமா, உங்களை மாடா சொல்றா? அடி பாவி, ஒரு குலாப் ஜாம் சாப்பிடறதால ஒண்ணு ஆகாது, அதெல்லாம் தரக்கூடாது. ஏற்கனவே ஐஸ் வாட்டர் பிரச்சனையில என் புருஷன் எப்படி கத்துனாரு எனக்கு தானே தெரியும். அடிச்சு போடி. உன் புருஷன் எதுக்கு எடுத்தாலும் காரணம் இல்லாம கத்துவாரு, எல்லாம் காரணத்தோட தான் கத்துறாரு. மாமாவுக்கு சுகர் ஒத்துக்காதுன்னா ஒத்துக்காதுதான், மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடும். அடிக்கடி மாத்திரை சாப்பிட்டா உடம்பு தான் கெட்டு போகும். மாத்திரையும் சாப்பிடக்கூடாதா? என்னமா அது, கை கட்டினது வை கட்டாம போயிடுச்சு. மாமா நீங்க வருத்தப்படுறத என்னால தாங்கிக்க முடியாது. நான் மறுபடியும் குலாப் ஜாமன் செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறேன். ராத்திரி 11 மணிக்கு ஒரு விசில் அடிங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னா அந்த பதில் விசில் அடிக்கிறேன். அப்புறமா ஃப்ரிட்ஜ் திறந்து சபாய்க்க. எல்லாம் சரிமா, எனக்கு விசில் அடிக்க தெரியாதே. அது ரொம்ப சுலபமாமா, ரெண்டு விரலை இப்படி வச்சுட்டு நாக்க உள்ள மடிச்சுட்டு இப்படி அடிக்கணும். நல்ல மருமகமா நீ, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறியே. மாமா மறந்துடாதீங்க, 11 மணி விசில் குலாப் ஜாமுன். ஹலோ, இல்ல எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுத்துக்கிறேன். சரி போய் தூங்கு. கொஞ்சம் தள்ளிப்படு செல்லம்மா. அப்பா என்னப்பா இது, நீ ஏண்டா இந்த நேரத்துல வந்த? விசில் பறக்கும் போது ஏதோ தப்பு நடக்க போது நினைச்சேன், அது சரியா போச்சு. ச்சே, இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா? இந்த வயசுல தாண்டா இப்படி எல்லாம் ஆசை வரும்? ஆசை அடக்கணும்பா. அடக்க முடியலடா, அடக்க முடியல. என்கிட்ட சொல்றீங்களா? முதல்ல இங்க இருந்து போங்க. கண்ணா, இந்த சின்ன விஷயத்தை ஏண்டா பெருசு பண்ற? இது இது சின்ன விஷயமா? இப்ப நீங்க போ போறீங்களா இல்ல அம்மா கூப்பிட்டு? அம்மா கிடக்கடா கிழவி, எப்ப கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிற, நான் என்னடா பண்றது? அப்பா முதல்ல இங்க இருந்து போங்க. ஒரே ஒரு தடவை போங்கப்பா. எப்பா ஆஞ்சநேயா காப்பாத்திட்டப்பா.